பொருளின் பெருமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வந்த போல நெருக்கி உட்பட்டு செலவு செய்யணும் அதுக்கு நீ தான் ருச்சின்னு கேட்கறான் இப்படி ஒன்று ஊடா ஒன்றா கேட்டு கேட்டு போயிடணும் இப்போ ஒரே நாளில் இந்த அறிவுலாம் வருமானம் வரவே வர தொடர்பு கொள்ள வேணும் தொடர்பு பூஜை செய்து பூஜை செய்து அப்படி இருக்கும் இல்லை என்ன இல்லை என்றால் என்ன ஆகும் ஏதோ நெருங்கி தோறும் தொடர்பு சேர்ப்பான் ஏதோ அது பொருளாலேயே சில பேர் பாவியாவான் சில பேர் பொருளாலே புண்ணியவனாவான் பொருளாலே புண்ணியவனால இல்ல புண்ணியவன் மட்டுமல்ல பொருள் உள்ள மக்கள் மகான் ஆவான்னா ரெண்டாவது பொருள் உள்ள மக்கள் ஞானி ஆவான் ஆயுசு கடவுளால் ஆயுசு கடவுள் ஆசியால் பெற்ற கடவுள் ஆசியால் வந்த பொருளை கொண்டு ஞானியாவான் பெரியவன் ஆவான் மரணத்தை வெல்லலான் அவ்வளோ பெருமை இந்த பொருளுக்கு உண்டு என்ன காரணம் தீதலாத வந்த பொருள் அல்லவா தீதலாக வந்த பொருள் அது தெரியும் இந்த முறை தவறி பொருள் சேர்க்கிறே நெறியில் தவறி போயிட்டுருக்கிறேன் இது பாவச் செயல் என்று உணர்த்துவான் அந்த பொருளை கொண்டு பெரிய மனிதன் ஆகலாம் சான்றோன் ஆகலாம் அது மட்டும் இல்லை கடவுள் ஆசி பெற ஞானியாகலாம் மரணமில்லா பெருவாளும் பெறலாம் யார் ஆசி இருக்க வேண்டும் திருவள் துணை இருக்க வேண்டும் அருளை போட்டுக்கின்ற மக்களுக்கு தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் தினமும் பூஜை செய்கிறோம் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கீங்க இப்போது அடிப்படை இதுதான் மனித வர்க்கமே நீ முன்னேற வேண்டுமா புலால் உண்ணாதே முன்னேற வேண்டுமா உயிர் கொலை செய்யாதே நீ முன்னேற வேண்டுமா முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய் நீ புண்ணியம் செய்ய வேண்டுமா ஜாதி வெறி வைக்காதே மனித வர்க்கத்தை ஒன்றாக பாரு அவன் தான் அப்போ தான் அருள் செய்வான் என்னெல்லாம் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் அதனால் அவர் எல்லா மக்களையும் தன்னுடைய சகோதராக பார்க்கணும் ஒரு தாய் மக்களாக பாரு ஜாதி உரி வேண்டாம் பழிவாங்க உணர்ச்சி வேண்டாம் எப்போயா வரும்னா இந்த பழிவாங்க உணர்ச்சியும் ஜாதி உரி எல்லாமே இருக்குன்னு எப்போ வரும்னா புண்ணியவான்களுக்கே உரியதுண்ணா புண்ணியவான்களுக்கு தான் அவன் நம்ம சகோதரன் நம் ஒரே தாய் மக்கள் நம்ம பிள்ளைகள் அம்மா வயதானவனா நம்ம பிள்ளைகள் அம்மா நம்ம உடன் பிறந்தவன் என்று உணர்வு புண்ணியவான்களுக்கே உரியது மற்றவருக்கு தெரியாது அவள் புண்ணியவான் ஜாதி வெறி சரி மத வெறி யான் என்று பழி வாங்க உணர்ச்சி இப்போ என் பழி வாங்க உணர்ச்சி போகிறான் மூடத்தனை இதை செஞ்சால் போட இது போய் அவனை போய் ஓட அது வெறி உணர்வு எப்போயா வந்து வெறி உணர்வு தீருன்னா திருவள் துணை இல்லாமல் வெறி உணர்வு தீராது திருவள் துணை இல்லாமல் லோபித்தனம் தீராது திருவள் துணை இல்லாமல் ஜாதி வெறி தீராது திருவள் துணை இல்லாமல் மத வெறி தீராது திருவள் துணை இல்லாமல் நிச்சயம் இந்த நாம் என்ன செய்வோம் நாளைக்கு சாக போகிறவோட இன்றைக்கு பல கற்பனை செய்வான் கற்பனை செய்துக்கிட்டே இருப்பான் திருவள் துணை இல்லாமல் கற்பனை செய்வான் ஏன்டா அதிகமாக போட்டு வாட்டிக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆச்சு வயசாகிட்டே இருக்குது சாவு வரதான் போகுது சாவு வரதுக்குள்ள எது நல்லது செஞ்சுட்டு போட அப்படிங்கிற உணர்வு திருவள் துணையாக தான் வரும் இல்லை என்றால் நிலை இல்லாததை கட்ட அழகான கட்டணங்கள் கட்டுவதும் வகை வகையான நகைகள் போடுவதும் வகை வகையான ஆடைகள் தடிப்பதும் வாகனங்கள் ஆரவாரம் இதிலேயே இருந்துகிட்ருப்பான் அவன் புண்ணியவான் அருள் இருந்தால் என்ன செய்யும் இது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் இப்போ உனக்கு வந்திருக்க செல்வத்தை வீடெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஜென்மத்தை கடைத்தெற்றிக்க மகனே அப்படின்னு மனசு சொல்லணும் அந்த மனசு உடம்பு தினம் தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருப்பான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க